இன்னைக்கு நம்ம பக்வான் சாயுர்ன்ற ஒரு இந்தோனேஷியன் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதோட ஹீரோ யாருன்னா கேபேஜ் தான். ஆனால் கேபேஜில் பண்ண மாதிரியே தெரியாது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கேபேஜ், அதே கப்பில் ஹாஃப் கப் அளவுக்கு கேரட். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறி எதுவாக இருந்தாலும் இது கூட துருவி சேர்த்துக்கலாம். கால் கப் அரிசி மாவையும் மைதா மாவையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். கால் கப் அரிசி மாவு, கால் கப் மைதா மாவு, இது ரெண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பரை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு முட்டை. நீங்கள் வெஜிடேரியன்னா இந்த முட்டையை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்துக்கோங்க. இது வந்து ஒரு செமி சாலிடான பேட்டராக இருக்கணும். ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நம்ம போண்டா மாவு அந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இதை நம்ம போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் இது நிறைய ஆயில் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் இதை போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் சிம் பண்ணி வச்சுக்கலாம். ஹீட்டர் ஒரு சின்ன கரண்டியில் எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பக்வான் சாயூர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியானது, ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை செய்யறதுக்கே மொத்தமாக ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும், ஆனால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.